Hi friends, welcome back to my channel Creative Homemaker. இன்னைக்கு வந்து ஒரு gathering pant எப்படி கட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ part 2 ல போடுறேன். Gathering pant XL size ல measurement ஓட நான் வந்து டீடைலா சொல்லிருக்கேன். வீடியோ வந்து skip பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First வந்து அளவு பேண்ட்டை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதோடய மெஷர்மெண்ட்ஸும் டீட்டெயிலாக நான் வந்து சைடில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து பார்க்குற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தோன்னா 7 inches வந்து பெல்ட் ஹைட் வந்து நமக்கு இருக்குது. கீழே வந்து ஒரு 1/2 inch மேலே ஃபோல்டிங்க்கு 1 inch நம்ம விட்டுக்கலாம். அதே மாதிரி அதோட ஃபுல் மெஷர்மெண்ட் 8.5 வந்து வருது. அதே மாதிரி பெல்ட்டோட வித் பார்த்தோன்னா நான் 50 வந்து எடுத்திருக்கேன். 50 மீன்ஸ் 24 + 24 வந்து 48ஓட நமக்கு ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு ஒரு 2 inches ஆட் பண்ணால் டோட்டலாக நமக்கு வந்து 50 வந்து வந்துடும். இப்போ பேண்ட்டோட ஹைட் வந்து பார்த்துடலாம். ஹைட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து பெல்ட்டுலேருந்து கன்வெர்ட் பண்ணாமல் பெல்ட்டுக்கு கீழே இருந்து எவ்வளோ லென்த் நமக்கு வந்து அளவு பேண்ட்டில் இருக்குது அப்படின்றத வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணால் 1 inches கூட மாறாமல் கரெக்டாக அழகாக உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த மெத்தடில் கட் பண்ணி போடும்போது ஸ்டிச்சிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து 46.5 வந்து இருக்குது. இது வந்து 46.5 inch வந்து இருக்குது. மேலே பெல்ட் சைட் பார்த்தோன்னா 7 inches இருக்குது. ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 inches விட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே ஃபோல்டிங்க்கும் ஒரு 1 inch விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். இதோட வித்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அதாவது சீட் வித்துன்னு சொல்லுவாங்க, அது வந்து 16 inches இருக்குது. ப்ளஸ் 1 ஆட் பண்ணிவிட்டு 17 inches வந்து நம்ம வைக்கணும். இதுதான் சீட்டோட வித்து. இப்போ சீட்டோட ஹைட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி 9 இருக்குது. 9ஓட ஒரு ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு ஒரு 1 inches வந்து விட்டுக்கலாம். மேலேயும் கீழேயும் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஒரு 1 inches வந்து தேவைப்படும். அதுவும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ கிளாத்தை வந்து பிசர் இருக்க சைடு வந்து நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் கொடுத்துக்கலாம். டபுள் ஃபோல்ட் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம கிராஸ் பீஸில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கேதரிங் பேண்ட்டுனாவே நம்ம வந்து கிராஸ் பீஸில் வந்து எடுக்கணும். அதனால் டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோல்டிங் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம். ஓப்பன் சைடு வந்து கீழே இருக்க மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து எப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுறோம் பாருங்கள். இந்த கார்னரில் இந்த மாதிரி கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கிளாத்தை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே பார்த்தோன்னா நம்ம 6 inches விட்டுருந்தோம். அதனால 6 inches வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுதான் வந்து நம்ம பாட்டம் ஆஃப் தி லெக் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி 12 inches வந்து இந்த கேதரிங்க்கு அந்த ஃபிட்டிங் கொடுக்கறதுக்காக, அதே மாதிரி 6 inches வந்து அதோட அகலம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது போட்டுட்டு மேலே வந்து லெக்கோட ஹைட் ஃபுல்லாத்தையும் நம்ம பார்த்து மெஷர்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கிளாத் அப்படியே வந்து மேலே கொஞ்சம் பார்த்த மாதிரி ஒரு 50 inches வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மொத்த மெஷர்மெண்ட். லெக்குக்கு மட்டும் 46.5 inches வந்து நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சீட்டோட வித் பார்த்தோன்னா நம்ம வந்து 16 inches வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த மார்க்கிங்கில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுக்கிறப்ப நமக்கு வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி கரெக்டாக வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் எடுத்தோன்னா கரெக்டாக நமக்கு வராது. அதே மாதிரி சீட்டோட ஹைட் வந்து பார்த்தோன்னா 9 inches. ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு ஒரு 1 inches விட்டு நான் வந்து இதில் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து லெக்கோட ஹைட் வந்து வந்துருச்சு. ஆல்ரெடி கேதரிங்காக நம்ம ஒரு 12 inches வந்து ஆல்ரெடி கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதோடய வித்தை வந்து 6 inches வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அது அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு லெக்குக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்எல் சைஸ் அப்படின்றதால நமக்கு வந்து இவ்வளோ கேப் வருது. இதுவே நீங்கள் லார்ஜெலாம் பண்ணோன்னா, லார்ஜ் மீடியம்லாம் பண்ணோன்னா நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கிளாத் வந்து கம்மியாக வரும். இப்போ வந்து இதை வந்து லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி ஒரு லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங்க்கும் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். Thank you.
இப்போ லெக்கோட ஹைட் வந்து நம்ம வந்து எடுத்து கரெக்டாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு துண்டு பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கிராஸ் பீஸ் அப்படின்றதால நமக்கு கிளாத் பத்தல. இப்போ எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு கிளாத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒட்டு போடணும். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா நான் ஈஸி மெத்தடில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்தை வந்து உள்ளே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நமக்கு வந்து எவ்வளோ துணி தேவைப்படுது அப்படின்றத நம்ம கீழே இருக்க ரெடி அளவில் கரெக்டாக வந்து சைஸ் பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணோன்னா நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டேன். வெளியில் ஓப்பன் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மார்க்கிங்கில் வந்து நம்ம வந்து கட் பண்ணால் மெஷர்மெண்ட்டே வந்து நமக்கு மாறாது. சைடில் பார்த்தோன்னா நமக்கு வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்ட அலவன்ஸையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து துண்டு பீஸ் நம்ம எது அட்டாச் பண்ணோமோ அந்த கிளாத்தை வந்து டபுள் கிளாத் இருக்குது உள்ளே, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இதை வந்து அட்டாச் பண்ணோம். இதுதான் நமக்கு வந்து கேதரிங் பேண்ட்டோட லெக்கு. இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பெல்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இது ஃபோல்டிங் சைடு அப்படின்றதால நான் வந்து ஒரு கட் வந்து கொடுத்து ரெடியாக வந்து ஸ்டிச்சிங்க்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பெல்ட் பார்ட் பார்த்தோன்னா நமக்கு வந்து கிளாத் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றதால நான் வந்து டபுள் ஃபோல்டு மட்டும் கொடுத்துட்டேன். ஃபோர் ஃபோல்டு கொடுக்கல. இப்போ பெல்ட்டோட வித் பார்த்தோன்னா 26 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். பெல்ட்டோட ஹைட் பார்த்தோன்னா 7 இன்ச்சஸ் இருக்குது. ஸ்டிச்சிங் பர்பஸ் எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு வந்து 8.5 இன்ச்சஸ் வரும். அந்த 8.5 இன்ச்சஸ்க்கும் ஒரு லைன் வந்து போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ பெல்ட்டோட வித்துக்கு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அதே மாதிரி என்னோடய சர்விங் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஸ்டிச்சிங்க்கு தேவையான எல்லா வீடியோஸும் நான் வந்து ஒரே ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் சுடிதார் நெக் லைன் என்னென்ன வீடியோ இது வரைக்கும் சேனலில் போட்டிருக்கணும் அதை வந்து நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து மார்க்கிங் வந்து பண்ணியாச்சு. இந்த மார்க்கிங்கில் பெல்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வந்து பேண்ட்டோட பெல்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிற கிளாத்து. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதையும் வந்து பாருங்கள். இது பார்ட் 1 கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னா என் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். Thank you for watching. Next video la paakalam. Bye bye.